வணக்க மகளே வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா அன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டர் கருணாஸ் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாஸ் ஒரு காலத்தில் நடிகராக இருந்து இப்போ அரசியல்வாதியாக இருக்காருங்க அரசியல்வாதி ஆனது பிறகு அவரோட மனைவியை கேவலமாக பொது இடத்துல திட்டியிருக்காருங்க அது மட்டும் கிடையாது ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஒரு ஸ்டேஜில் தன்னோட மனைவி நம்பர் தர்றேன் வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட மனைவி நம்பரை கூட சொல்கிறதுக்கு அவர் தயங்கலங்க மனைவி அவதூறாக பேசியிருக்காரு நம்மளோட கருணாஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அப்படி கருணா வந்து இந்த அளவுக்கு அவங்க மனைவி திட்டிரு அதை பத்தி தான் வீடியோக்குள்ளே பேச போகிறோம் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரி பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்டர் கருணாஸ் இவரை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகத்தில் ஒரு காமெடி நடிகராக தாங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு வராரு அவர் காமெடி நடிகராக இருக்கும்போது எல்லாம் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார்னு தாங்க சொல்லணும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் கூட எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை புதுப்பேட்டையில் வந்து நம்ம தனுஷ் கூட நடிச்சிருப்பார் பாருங்க வேறு லெவலாக நடிச்சிருப்பார் அவளோட ஒவ்வொரு காமெடி சென்ஸும் இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மக்களையும் அது தொடர்ந்து அவர் வந்து அடுத்த கட்டணத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அதுதாங்க அரசியல் அரசியலுக்கு போன நம்ம கருணாசுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா வரவேற்பு இல்லைன்னு தாங்க சொன்னேன் இவர் ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனாலவே அவரோட ரசிகர்களுக்கு அவரை பிடிக்கலை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே வர ஆரம்பிச்சுட்டுங்க கருணாஸ் ஏன் இப்படி பண்ணுறாரு ஒரு காமெடி நடிகராக இருக்கும்போது அதிகபட்ச ரசிகர்களை வச்சுருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப திமறாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிக நபர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனாலவே நம்ம கருணாஸ் மனம் உடைஞ்சிட்டாரு இருந்தாலும் வந்து நான் மனம் உடையக்கூடாது அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரையுமே அரசியல் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவரோட வெற்றிக்கு இருந்தாலும் கருணாஸ்னால் அதிகப்படியான வெற்றி அடைய முடியலை அப்படின்னு தாங்க சொன்னோம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அவர் பையனும் அவங்களும் சேர்ந்து ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில் அது மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்காக அவர் பையன் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு அதனாலதான் அந்த போட்டோ ரொம்ப வைரலாகிச்சு நம்ம கருணாஸுக்கு அந்த அளவுக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லப்படுது இப்போ கருணாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அவரோட மனைவியே கேவலமாக திட்டிருக்கு போயிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மனைவி வந்து எங்கே போனாலும் ஒரு சூட்கேஸ் கேஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாதிரி சொல்கிறாரு சரி சூட் என்ன இருக்கும் போது மேக்கப் செட் இருக்கும் இல்லைனா வேறு ஏதாவது பொருள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன கிடையாது ஃபுல்லாக டேப்லெட்ஸ் தான் இருக்குமா அவங்க மனைவியோட சூட் கேஸில் இதை கருணாஸ் ரொம்ப வந்து விமர்சிச்சார் ரொம்ப கேவலமாக பேசினார் என் மனைவி இருக்கா சார் என் மனைவி பேக்கில் பார்த்தீங்கன்னா வெறுசியாக மாத்திரை தான் இருக்குது ஒரு மூக்குலேருந்து சளி வந்தாலும் உடனே மாத்திரை மருந்து இப்படியே போனால் லைஃப் வந்து மாத்திரைக்கு அடிமையாக போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி கருணாஸ் ரொம்ப கடுப்பில் பேசிட்டு பாரு என் மனைவியோட நம்பரை கூட தர நீங்களாம் கேட்டு பாருங்களாம் அப்படின்னு வந்து பொது இடத்துல சொன்னது ரொம்ப அவதூறாக இருக்குது அப்படின்னு மக்கள்லாம் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்ன தான் இருந்தாலும் தன்னோட மனைவியை விட்டு கொடுத்து கருணாஸ் பேசியிருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க கண்டெக்ட் பண்ணி ஆள் கொடுத்தாங்க ஓகே பை பை டாட்டா